மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராபர்ட் கெனடி ஐயாவுடைய அருங்காட்சியகத்துல இருக்கும். இந்த அருங்காட்சியகத்தோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகால வரலாற்று சிறப்பு மிக்க கடிகாரங்கள் இங்க இருக்குது. அதுவும் சும்மா இல்லைங்க, 2200க்கும் மேற்பட்ட கடிகாரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 3000க்கும் மேற்பட்ட பழமையான பொருட்கள் இங்க இருக்குதான். நமக்கு தெரியாத பல விஷயங்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். என்ன நேர்களே, நிகழ்ச்சி போலாமா? ராபர்ட் கெனடி அருங்காட்சியகத்தோட சேகரிப்பாளர், உரிமையாளர், பல விருதுக்கு சொந்தக்காரர் மாமனிதர் ராபர்ட் கெனடி ஐயா நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. முதல்ல உங்களுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்போ வந்து இங்க வந்தோடனே பார்த்த எக்கச்சக்கமான கடிகாரங்கள் இருந்துச்சு. இந்த காலத்துல வந்துட்டு மாட்டு வண்டி இருக்கிறதே வந்து யாருக்கும் தெரியறதில்ல. இது 300 வருடத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பழமையான கடிகாரங்கள்லாம் நீங்க சேகரிச்சு வச்சிருக்கீங்க. இந்த எண்ணம் வந்து எந்த நேரத்துல எப்படி உங்களுக்கு தோன்றுச்சு? என்ன எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டுல ஒரு கடிகாரம் இருந்தது. அந்த கடிகாரம் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு தாத்தாக்கு, என்ன அப்பாவோட அப்பாக்கு வெள்ளக்கு, அவங்க மூணார் எஸ்டேட்ல டீ எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நான் எனக்கு தாத்தாவை பார்த்தது இல்லை, எங்க அப்பா சொன்னது. எங்க தாத்தாக்கு வெள்ளக்கார துரை வந்து கொடுத்ததாட்டு சொல்லுவாங்க. அதை ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அதை சொல்லி சொல்லி அந்த கதையை கேட்டு கேட்டு எனக்கு அந்த கடிகாரத்துக்கு மேல அப்படி ஒரு மரியாதை வந்து அதுல இருந்து அந்த கடிகார சேகரிப்பு தொடங்கிச்சு. எனக்கு என் கிளாஸ்மேட்ஸ்லாம் காயின்ஸ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க பெருமையா என்கிட்ட காமிக்கும் போது நான் அவங்க கிட்ட சொன்னேன், நான் வந்து ஒரு உயிருள்ள பொருளை சேகரிக்க போறேன், அதுதான் கடிகாரம். நீங்க உங்க காயின்ஸுக்கெல்லாம் உயிர் கிடையாது, நான் சேகரிக்க போற பொருளுக்கு உயிர் உண்டு, அது ஓடும் சொல்லிட்டு அப்படி விளையாட்ட போக்கா தொடங்கினதுதான் அந்த கடிகார சேகரிப்பு. இன்னும் இப்போ பழமையான கடிகாரங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க. சொன்னீங்க உயிருள்ள பொருளை நான் சேகரிக்க போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ இப்போவும் நீங்கள் அந்த பழமையான கடிகாரங்கள், ஓடக்கூடிய கடிகாரங்கள் இப்போவும் இருந்துட்டு இருக்குதுங்களா? அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடிகாரங்கள் இன்னமும் ஓடிட்டு இருக்கு. என்கிட்ட இருக்கிற இங்கே இருக்கிற கடிகாரங்கள் எல்லாமே ஓடாமல் வாங்கினது தான், ரொம்ப மோசமான கண்டிஷனில் ரிப்பேரான கண்டிஷனில் வாங்கினது தான். இப்போ எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆக்கி ஓட விட்டு எல்லாம் இன்னும் 100 வருஷம் தாண்டி ஓடக்கூடிய லெவலில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு முதன் முதல்ல வந்து என்னுடைய அப்பாவுக்கு கொடுத்த அந்த கடிகாரம், தாத்தாவுக்கு கொடுத்த கடிகாரம், அதன் மூலியமாக தான் எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு முதன் முதல்ல கிடைச்ச கடிகாரம் எந்த கடிகாரம்? முதல் முதல்ல எனக்கு ஒரு காயிலாங்கடையில் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கடிகாரம் வாங்கினேன். அது ரொம்ப உடஞ்சிருந்தது. அதை நான் வந்து ஒரு கார்பெண்டரை வச்சு சரி பண்ணி, பாடி எல்லாம் சரி பண்ணி, அதுக்கு பிறகு ஒரு கிளாக் மெக்கானிக்கை நாகர்கோயில், எனக்கு சொந்த ஊர் நாகர்கோயில், அங்கே ஒரு மெக்கானிக்கை எடுத்து அதை வச்சு அதை ரெடி பண்ணி அதை ஃபஸ்ட்டாக 20 ரூபாய்க்கு வாங்கின ஒரு கடிகாரம். அதே மாதிரி தாத்தாட்ட உள்ள கடிகாரம், துரை கொடுத்த கடிகாரம், ரொம்ப இன்னைக்கு அது அதுக்கு வயசு வந்து 120 வயசு தாண்டி இருக்குது. இன்னைக்கும் அது பர்ஃபெக்டாக துல்லியமாக நேரத்தை காமிக்குது. ஒரு டிஜிட்டல் கடிகாரத்துக்கு ஈக்குவலாக அந்த கடிகாரம் பெர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்கு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்கச்சக்கமான கடிகாரங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்திய கடிகாரங்களா இல்லை வந்துட்டு வெளிநாட்டு கடிகாரங்களும் இங்கே இருக்குதுங்களா? இங்கே இருக்கிறதுல 95% வந்து வெளிநாட்டு கடிகாரங்கள் தான். அமெரிக்கா, ஜெர்மனி, இட்டலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சுவிட்சர்லாண்ட், நெதர்லாண்ட்ஸ், டச் ஆரிஜின் கிளாக்ஸ், இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்ச எந்த நாட்டில் செஞ்ச நாட்டில் உள்ள அவ்வளோ கடிகாரங்களும் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் முதன் முதல்ல அந்த கடையிலேருந்து எடுத்தேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கடிகாரம் இந்திய கடிகாரம் இல்லை? இல்லை, அது ஜப்பான் நாட்டை சேர்ந்தது, சிக்கோஷான் ஒரு கம்பெனியோட கடிகாரம். எனக்கு தாத்தாக்குள்ள கடிகாரம் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்த அன்சோனியான் ஒரு கடிகாரம். நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 70 ரூபாய்க்கு ஒரு கடிகாரம், சின்ன கடிகாரம் வாங்கினேன். அது வந்து இன்னைக்கு அது வந்து உலகத்திலேயே 1860ல் சின்ன பெண்டுலம் கிளாக்ல உள்ளிலேயே சின்ன பெண்டுலம் கிளாக்னே அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த கடிகாரம் நம்மகிட்ட இருக்குது. ஆஸ் ஆன் டுடே லீகலாக ஆத்தென்டிகேட்டடாக நம்மகிட்ட மட்டும்தான் அந்த கடிகாரம் இருக்குது. ரொம்ப சின்ன கடிகாரம். இது வரைக்கும் அந்த பெண்டுலம் வந்து சின்ன பெண்டுலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கடிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண்டுலம் அளவு வந்து வேற எந்த கடிகாரத்திலுமே இல்லையா? அது உங்கள்கிட்ட இருக்கிற கடிகாரத்தில் மட்டும்தான் அந்த அளவு பெண்டுலம் இருக்குதுங்களா? உலகத்தில் என்ன மாதிரி 387 கடிகார சேகரிப்பாளர்கள் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக. அவ்வளோ வெற்றியை நான் அந்த கடிகாரத்தை எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன் இன்டர்நெட் மூலமாக.
யாருமே அந்த கடிகாரத்தை அந்த மாதிரி கடிகாரம் ஒன்று பார்த்ததும் கிடையாது. இன்னைக்கு இன்டர்நெட்லேயும் யூடியூப்லேயும் எங்கே பார்த்தாலும் அந்த கடிகாரம் கிடையாது. எந்த ஒரு மியூசியத்தையும் கடிகார மியூசியங்கள் நான் உலகம் ஃபுல்லாக நிறைய இருக்குது, எந்த ஒரு மியூசியத்துலேயும் அந்த பர்டிகுலர் மாடல் இல்லை. ஸோ ஆத்தென்டிகேட்டடாக உலகத்தில் நம்மகிட்ட மட்டும்தான் அந்த கடிகாரம். 70 ரூபாய்க்கு வாங்கினேன், சொற்ப விலைக்கு வாங்கினது. இன்னைக்கு இட்ஸ் அ ப்ரைஸ்லெஸ் ப்ராடக்ட். இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட 2200க்கு மேற்பட்ட கடிகாரங்கள் இருக்கு. இந்த கடிகாரத்திலே உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த கடிகாரம் அப்படின்னா எந்த கடிகாரத்தை சொல்லுவீங்க? என்ன காரணம்? ஒரு சின்ன ஒரு கடிகாரம் என்கிட்ட இருக்குது, அதான் நான் எப்பவுமே அதை எனக்கு ரொம்ப ஃபேவரேட் கடிகாரம்னு சொல்லுவேன். அதுக்கு பேர் பிக் பென். ஸ்காட்லாண்டில் செஞ்ச கடிகாரம், 1930 செஞ்ச கடிகாரம். அதுதான் என்னோட ஃபேவரட் கிளாக்னு சொல்லுவேன். என்ன, நான் மெட்ராஸில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கிளாக் வந்து எனக்கு ரூமில் இருந்தது, வச்சுருப்பேன். அப்போ அந்த காலத்தில் ஹாஸ்டலில் வந்து எல்லார்ட்டையும் கடிகாரம் கிடையாது, அலாரம் கிளாக் கிடையாது. அப்போ இந்த கிளாக்கு தான், இந்த அலாரம் கிளாக் தான் எல்லாரையும் எழுப்பி விடும். காலையில் எல்லாம் 5 மணிக்கு படிக்கிறதுக்கு எழுப்புவாங்க, நானும் எழும்ப மாட்டேன். மதியம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக அந்த கிளாக்கு அலாரம் வச்சு எடுப்பான், எழுதுவாங்க. அந்த கிளாக் நம்மகிட்ட வந்து 30 வருஷமா இருக்குது. ஒரு 4 தடவை தான் அது சர்வீஸ் பண்ணிருப்பேன். அவ்வளவு அருமையான ரக்கட் கிளாக் அது. இன்னும் 200-300 வருஷம்னாலும் ஓடும். அந்த அளவுக்கு அந்த காலத்து கடிகாரங்கள்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா செஞ்சது. அதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, லண்டன் டவர் கிளாக் இருக்கு பாத்தீங்களா, லண்டன் டவர் கிளாக் பிக் பென் கிளாக் சொல்லுவாங்க. அதோட நிக் நேம் பிக் பென் கிளாக். அந்த அந்த கிளாக்கை செஞ்ச, அந்த லண்டன் டவர் கிளாக்கை செஞ்ச அதே மேனுஃபேக்சரர் தான் இந்த கிளாக்கையும் செஞ்சிருக்காங்க. லண்டன் டவர் கிளாக்கோட வெயிட் வந்து அந்த ஒரு பெல் மட்டும் 14 டன். அவ்வளவு பெரிய கடிகாரம் அது, உலக ஃபேமஸ் அது. அந்த அவ்வளவு பெரிய கடிகாரத்தை செஞ்ச அதே மேனுஃபேக்சரர், அதே உற்பத்தியாளர் எனக்கு என்னோட ஃபேவரட் கிளாக் செஞ்சிருக்காரு. அந்த கிளாக், இந்த என்கிட்ட இருக்கிற கிளாக் வந்து வெறும் 2 கிலோ தான் இருக்கும் வெயிட். அந்த கடிகாரம் உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு, எங்க வாங்குனீங்க? எல்லாமே காயலாங்கடதாமா. இங்க இருக்கிற பொருட்கள்ல 95% பொருட்கள் காயலாங்கடதான். எனக்கு என்ன காயலாங்கடையில தெரியாத ஆளுகளே கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா கல்கத்தா வரைக்கும் எனக்கு காயலாங்கடையில எல்லாத்தையும் லிங்க் உண்டு. அந்த காலத்துல எல்லாம் கார்டு போட்டு இந்த போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புவாங்க. இப்போ அந்த ஃபோன்லாம் வந்த பிறகு ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் எல்லாம் நமக்கு மெசேஜ் ஃபோட்டோவோட அனுப்பிடுவாங்க, ரொம்ப சிம்பிளாக முடியுது. அந்த காலத்தில் வாங்கும்போது 35 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வாங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின காலங்கள்லாம் உண்டு. சைக்கிளில் போய் அப்படியெல்லாம் கஷ்டம்னு சொல்ல மாதிரி இஷ்டத்தோடு பண்ணது தானே. அதனால் நான் சைக்கிளில் போய் எத்தனையோ மைல்கள் போய் ஜாலியாக போய் அந்த பொருட்கள்லாம் சேர்த்துருக்கேன். எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் அதை நம்ம இஷ்டப்பட்டு செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய திருப்தியே அளவில்லை அப்படிங்கிறது தான் சொல்லியாகும். இஷ்டப்பட்டு செய்யும் போது அந்த கஷ்டமே தெரியாது. ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்கு, சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து இந்த கடிகாரங்கள்ல சேகரிக்கும் போது நிறைய ஒரு நீண்ட தூர பயணம், ஏதாவது ஒரு நிறைய கடிகாரங்களுக்கு போயிருப்பீங்க, அதுலயே மறக்க முடியாத ஒரு பயணம் அப்படின்னா எந்த பயணத்தை சொல்லுவீங்க? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ நீங்க பாத்தீங்க, சந்திச்சீங்க, அதெல்லாமே சொல்லுங்க. நான் நிறைய வெளியூருக்கெல்லாம் போயிருக்கேன் கடிகாரங்களை தேடி. கல்கத்தா, பாம்பே, பெங்களூர் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் இதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். 93 கொடைக்கானல்லேருந்து ஒரு காயலாங்கடைக்காரர் எனக்கு ஒரு கார்டில், போஸ்ட் கார்டில் ஒரு தகவல் அனுப்புகிறார். தம்பி, என்கிட்ட ஒரு 2 கடிகாரம் இருக்குது, வாங்க உங்களுக்காக வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து எழுங்க. இது வந்து அமெரிக்காவில் உள்ள கடிகாரம்னு நினைக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தார். உடனே அந்த 93 தான் எனக்கு கல்யாணம் ஆன ஸ்டேஜ். அப்போது நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு நான் கடிகாரம் வாங்க போகிறேன்னு சொல்லி சொன்னோன்னா அவளுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தா. அவளை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவளை இங்கே மெட்ராஸில் விட்டுட்டு நான் பஸ்ஸை பிடிச்சி அங்கே போகிறேன். கொடைக்கானலில் போய் அந்த கடிகாரத்தை பார்க்க போகிறேன். அடுத்த நாள் போய் பார்க்குறேன், ஒரு அமெரிக்காவில் உள்ள கடிகாரம், ரொம்ப வாட்டர் பெரியனி ஒரு கம்பெனியில் கம்பெனிக்காரங்க தயார் பண்ண ஒரு அலாம் கிளாக், 2 கிளாக்கு, ரொம்ப அருமையான கிளாக்கு. அப்போ அது அந்த காயலங்கடைக்காரர் கேட்டார், இதுக்காகவா நீ அங்கேருந்து வந்தீங்க நீ கேட்டார் ஆச்சரியப்பட்டு. ஆமாம் அண்ணன், எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆசைப்படுறீங்களே என்ன சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உடனே என்ன விளையாடுன்னு கேட்டேன். உடனே 1 கடிகாரத்துக்கு 75 ரூபா தான்னு சொன்னார். உடனே நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு அங்கே அன்னைக்கு சாயந்தரமே கிளம்பி வந்தேன். இந்த கடிகாரத்துக்காக ஒரு தனியாக வீடு அமைச்சு கடிகாரத்துக்காகவே ஒரு வீடாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ ஏற்பட்டுச்சு?
என்ன முதல்ல இருந்தே இருந்தது. ஆனா பண வசதி எல்லாம் இல்லாததுனால அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒரு தனியா ஒரு கடிகாரத்துக்காக ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மனைவிக்கும் எனக்கு யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன். 2007 அந்த பணத்தை சேர்த்து நான் அந்த வீடை தனியா அதுக்காக வாங்கினேன். அப்பவும் கூட எனக்கு மனைவி என்கிட்ட சொன்னா இதை வாடகை கொடுத்தா 15,000 ரூபாய் வாடகை வருவேன்னு. அப்ப நான் சொன்னேன் எனக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஆசை இதுதான், தயவு செய்து இதுல மட்டும் தலைய போடாதேன்னு சொல்லிட்டு இந்த வீடை வாங்கினேன். நிஜமாலே ரொம்ப பெரிய விஷயம் சார். குழந்தைங்களுக்காக மனைவிக்காக வந்து வீடு வாங்கிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், கடிகாரத்துக்காக வீடு வாங்கின அப்படிங்கறது கேட்கும் போது அப்ப இந்த கடிகாரங்களெல்லாம் எப்படி ஒரு குழந்தைங்க மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது நல்ல உணர்வு பராமரிக்க முடியாது. இத ஒரு தனி மனிதனுக்கு அதை ஒரு ரூம்ல வச்சு அடைக்கிறதுக்கு நான் விரும்பல. இத வந்து எல்லாரும் வந்து நம்ம நாட்டில் உள்ள எல்லா மக்களும் வந்து பாக்குறதுக்காக நான் இப்ப மகாபலிபுரத்துல ஒரு 1.5 கிரவுண்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்த வாங்கி ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பில்டிங் போட்டு இத வந்து இந்த கடிகாரங்கள்லாம் அதுல வச்சு ட்ரஸ்ட் மியூசியமா ஃபார்ம் பண்ணி இந்திய நாட்டோட மக்களுக்கு இதை அர்ப்பணிக்கிறது தான் என்னோட நோக்கமே தவிர என் பிள்ளைங்களுக்கு ஒரு வாரிசுகளுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. அதை நான் முடிவும் பண்ணிட்டேன். ஐயா, இங்க இருக்கக்கூடிய கடிகாரங்கள் இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே பின்னாடி நிச்சயமா ஒரு அங்கீகாரம் இருக்கு. நீங்க முதல் முதல்ல வாங்கின விருது என்ன என்னது ஐயா? அந்த விருதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி முதல் முதல்ல எனக்கு அப்ரிசியேஷன் என்ன பாராட்டினது வந்து என்னோட அப்பா. என்னோட அப்பா வந்து ஒரு ஹெட்மாஸ்டர். அப்போ எங்க ஊர்ல சின்ன ஒரு டவுன் நாகர்கோயில். இங்கே நான் படிக்காததுனால எங்கள் அப்பா கிட்ட போய் நிறைய பேர் உங்கள் 2வது பையன் சரியாக படிக்கலை, ஊர் சுற்றிட்டு திரியிறான்னு சொல்லி ரொம்ப இதாக சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க, என் 2வது பையன் சரியாக படிக்காமல் ஊர் சுற்றுறானு. ஸோ நான் இந்த கடிகாரங்கள்லாம் சேர்க்க தொடங்கினோடனே ஹிந்து பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்தவுடனே எங்கள் அப்பா கிட்ட போய் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் பையனை பற்றி ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்கன்னு சொன்னோடனே எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப என்ன பாராட்டினாங்க. அதுதான் என்ன எனக்கு பெரிய விருதாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் ரொம்ப என்ன பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் விருதுன்னு சொல்லும்போது இந்தியாவில் மிக சிறந்த விருதுன்னு சொல்லணும்னா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெக்கார்ட் புக்கிலெல்லாம் நான் இடம் பெறணும்னு சொல்லி எனக்கு முதல்ல பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. இன்டர்நெட்டை டிவிலாம் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி சேனல்லாம் பார்க்கும்போது அதில் அந்த அவார்ட்லாம் வாங்குறது மாதிரி இருந்தோடனே நான் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணோன்னா அவங்க வந்து இதை பார்த்து அங்கீகாரம் பண்ணி 2018 நமக்கு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் 2015 கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுக்கும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ உள்ள ப்ரெசன்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, அவரை சேலஞ்ச் பண்ணி நம்ம கலெக்ஷனை சப்மிட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்ளிகேஷனை கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அதை வந்து எவிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு இதில் அந்த நம்ம பேப்பர்ஸ் இருக்குது. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து இந்த கலெக்ஷன் உண்மையானது தரமானதாக இருந்ததுன்னா அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அவார்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வீட்டோடய ஒரு அறையில் இருக்கோம். இப்போ இங்கே வந்து ஐயா எனக்கு சில பொருட்களை அதோடைய சிறப்பு அம்சங்களெல்லாம் எனக்கு சொல்ல போகிறாங்க. ஐயா என் கூட இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கள். இந்த பீரோவில் இருக்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் வாட்சஸ், அந்த காலத்தில் உள்ள கை கடிகாரங்கள். எதுவுமே பேட்டரியில் ஓடுறது கிடையாது. சாவி கொடுக்கணும், டெய்லி வந்து கீ கொடுக்கணும், கீ கொடுத்து ஓடுறது. இங்க இருக்கிறது எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாட்சஸ். ஐயா இப்போ வந்து இந்த கடிகாரங்களை பத்தி சொன்னீங்க, இப்போ கீழே இருக்கக்கூடிய கடிகாரங்கள் என்ன கடிகாரங்கள்? இது வந்து கை கடிகாரங்கள் கிடையாது. கை கடிகாரங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் பாக்கெட் கடிகாரம், பாக்கெட் வாட்ச். நம்ம ஊர்ல இதை காந்தி வாட்ச்னு சொல்லுவாங்க. பாக்கெட்ல போட்டிருப்பாங்க, பாக்கெட்ல போட்டுட்டு ஒரு செயினை போட்டு பட்டன்ல மாட்டி வச்சிருப்பாங்க. சோ அந்த கை கடிகாரங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடிகாரங்கள் பாக்கெட்ல பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இதான் வச்சிருப்பாங்க. எடுத்து பாத்துக்கிடுவாங்க, எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்னொன்னு 140-150 வயசு இதுக்கெல்லாம் எல்லாம் பக்கா கண்டிஷனா இருக்குது. நம்ம டைப்போ ஒன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கடிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு. இது ஸ்வீடன் நாட்டில் செஞ்ச கடிகாரம்.
இது வந்து ஒரு தடவை சாவி கொடுத்தா வெறும் 24 மணி நேரம் தான் ஓடும். அதுக்கப்புறம் திருப்பியும் சாவி கொடுக்கணும். உள்ள வந்து நம்ம கடிகார அலமாரியை பார்த்தோம். எக்கச்சக்கமான கடிகாரங்கள், கை கடிகாரங்கள், பாக்கெட் கடிகாரம் எல்லாத்தையுமே ஐயா நமக்கு காமிச்சாங்க. அடுத்ததா ஐயா நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது என்ன பொருள் அப்படிங்கறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இப்ப இது என்ன பெட்டி, இதுக்குள்ள என்ன இருக்கு? இது வந்து 2nd World War அமெரிக்க ராணுவ வீரர்கள் பயன்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஸ்டவ். எப்படின்னா, 2nd World War ராணுவ வீரர்கள் குழு குழுவா ஒரு சின்ன சின்ன குழுவாட்டு 10 பேர் 15 பேர் ஆட்டு குழுவாட்டு போவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு குழுக்கும் அமெரிக்க ராணுவம் வந்து ஒவ்வொரு ஸ்டவ் கொடுத்தது. இந்த மாதிரி வந்து பிரீஃப் கேஸ் மாதிரி ஸ்டவ் உள்ள வச்சு செஞ்சு ராணுவ வீரர்களுக்கு ஒரு ஒரு குழுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டவ் வந்து, இந்த ஸ்டவ்வோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது ஸ்வீடன் நாட்டில் செஞ்சு அமெரிக்க ராணுவத்துக்காக ஸ்பெஷலாக அனுப்பப்பட்ட ஸ்டவ். வெளி மார்க்கெட்ல யாருக்கும் இது விற்கப்படல. இது வந்து, இதுவும் நமக்கு வந்து கல்கத்தால ஒரு ஸ்கிராப் ஷாப்ல பழைய பேப்பர் கடையில இருந்து வாங்கணும். என்ன விலைக்கு இது வாங்குனீங்க? இது வந்து 1100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இந்த அடுப்பு இன்னைக்கும் பக்கா கண்டிஷன்ல இருக்குது. இதுல கிருஷ்ணாயில் ஊத்தி பம்ப் பண்ணி எரிய விட்டாச்சுன்னா பக்காவா எரியும். ஆமா, நான் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால இப்போ அந்த இதெல்லாம் எரியுன்னா அது புகையாயிரும். நிஜமாலே வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இன்னைக்கு நான் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கறது வந்து நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லை என்னுடைய வாழ்நாளில், ரொம்ப புதுசாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நானே இது வாங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும், இது வாங்கி 20 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னொன்னு பார்க்கல. ஸோ இது வந்து வெரி ரேர் ப்ராடக்ட். அப்ப இந்த கடிகாரத்தை பத்தி சொல்லுங்க. இது வீடு மாதிரி இருக்கு, என்ன கடிகாரம்? இந்த கடிகாரத்தோட பேர் என்னன்னா விக்டோரியன் பில்லர் கிளாக். எப்படின்னா, விக்டோரியா மகாராணியோட அரண்மனை வந்து, அரண்மனைகளில் தூண்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த காலத்தில் 200 வருஷத்துக்கு முன்னால விக்டோரியன் நேச்சர் பில்லர் வச்சு நிறைய பில்டிங்ஸ் செஞ்சாங்க. விக்டோரியன் பில்லர்னா அது ஒரு பெரிய ஒரு அந்த காலத்தில் பெரிய ரொம்ப ஃபேமஸ் ஆர்கிடெக்சராக இருந்தது. ஸோ கடிகார மேனுஃபேக்சரர் அன்சோனியான்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனி நிறுவனம் வந்து அந்த மாதிரி பில்லர்லாம் வச்சு இந்த இது வந்து இந்த கடிகாரம் வந்து 20 கிலோ இருக்கும் வெயிட், தூக்க முடியாது அவ்வளோ வெயிட். இந்த கடிகாரத்துக்கு பேரே விக்டோரியன் பில்லர் கிளாக். இந்த 5 பில்லர் இருக்கு பார்த்தீங்களா, 6 பில்லர், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது ரொம்ப ஃபேமஸ் கிளாக். இது குடியரசு தின நாளன்று நான் பிறக்காததுக்கு முன்னாடிலாம் இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை நீங்க இவ்வளோதையும் சேர்த்து வச்சதுனால தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னே நான் சொல்லணும். அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ராபர்ட் கென்னடி ஐயாவோட அருங்காட்சியகத்துல நிறைய பொருட்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் பார்க்காத கடிகாரங்கள், கை கடிகாரங்கள், பாக்கெட் கடிகாரங்கள், இந்த மாதிரி பல கடிகாரங்கள், அது மட்டும் இல்லாம நிறைய பல பொருட்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அப்பர்னா.